எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லியோ படத்துக்கான ப்ரீமியர் ஷோஸ் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிற ட்ரைலர் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். லியோ படம் பிளான் பண்ணபடி வந்து பார்த்திங்கன்னா 19th October ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரியும். எஸ், October 19th ஏர்லி மார்னிங் ஷோஸ் வந்து இருக்குமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். இன் தமிழ்நாடு அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக வந்து 18th October வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் ஷோஸ் வந்து போட போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ட்விட்டரில் வந்து பரவிட்டிருக்கு. ஸோ தட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ஏர்லி மார்னிங் ஷோவை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக முன்னாடி நாளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேன் ஷோவாக இருக்குமா இல்லை பெய்டு ப்ரீமியர் ஷோவாக இருக்குமா அப்படின்றது தான் வந்து குவெஸ்டின் மார்க்காக இருக்குது. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை மேபி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ட்ரைலர் அப்டேட்டுக்கு அப்புறம், அதாவது இன்றைக்கி ட்ரைலர் ரிலீஸ் ஆக போது, அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை அஃபீஷியலாக ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இன்னைக்கு லியோ படத்துக்கான ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆக போது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபியூ டேஸ் பேக் வந்தது. இன்னைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லைக் வித் திரிசாவை வச்சு ட்ரைலர் ஃப்ரம் டுடே அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து லைக் இன்றைக்கி தான் தெரியுது, ஆனால் எத்தனை மணிக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் சோஷியல் மீடியாலையும் சரி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சினிஃபீல்டில் இருக்கிற முக்கியமான வெரிஃபைடு ஐடிஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 PM எக்ஸாக்டாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி எல்லா ட்ரைலர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 PM தான் வந்து ரிலீஸ் ஆகும். அதனால் மேபி அவங்க வந்து சைலண்ட்டாக இருக்காங்களா இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டைம் வந்து வச்சிருக்காங்களா அப்படின்றது தெரியல. மோஸ்ட் ப்ராப்ளி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டைம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 6 PM நம்ம வந்து ட்ரைலர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது இது மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரத்தனகுமார் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா டைலாக் ரைட்டர் ஆஃப் மாஸ்டர் விக்ரம் அண்ட் லியோ. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ட்விட்டுக்கும் வந்து லைக் ரிப்ளை பண்ணி கேட்டுட்ருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் பாலா வந்து வாட் இஸ் த பெஸ்ட் ட்ரைலர் டீசர் யூ ஹவ் சீன் ஸோ ஃபார் இன் இந்தியன் சினிமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் லியோ அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருப்பாரு. ஸோ தட் எந்த அளவுக்கு அந்த ட்ரைலர் வந்து இருக்க போகுது அப்படின்றத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தளபதி ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ரத்தனகுமார் சார் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் அன்வீல் த மோஸ்ட் அவைட்டட் ட்ரைலர் ரிலீஸ் டைம் அப்படின்ற மாதிரி அவரும் கேட்டிருக்காரு. எனிவே அவருக்கு கண்டிப்பாக வந்து ட்ரைலர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற டைமிங் வந்து தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே வந்து ஃபேன்ஸ் மாதிரி அவரும் வந்து 7 Screen Studio போட்ட போஸ்டருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரில் ரிப்ளை பண்ணி எப்போ எந்த டைமில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியும் வந்து கேள்வி கேட்டுட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே இதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இது மூலமாக தெரிய வருது. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. தென் நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.